வணக்கம் நேயர்களே, தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் பலருடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்கிறார். மாற்றினவர் அவர், இன்னும் மாற்றப் போகிறார். மாற்றினவருடைய ஒரு சாட்சியை தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். நேரடியாக அவரிடத்தில் கேட்போம், வாருங்கள். ப்ரைஸ் லார்ட் பிரதர். ப்ரைஸ் லார்ட் பிரதர், எப்படி இருக்கீங்க? ஆண்டோட கிருபையினால் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கள் பிரதர், உங்களோட பேர், உங்களோட பூர்வீகம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்தது, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, அதெல்லாம் பற்றி கொஞ்சம் எங்கள் கிட்டே சொல்லுங்கள். கர்த்தருடைய கிருபையினால் இந்த சால்வேஷன் டிவியில் என்னை சாட்சியை கர்த்தர் நிறுத்தினதற்காக இந்த வாய்ப்பு கொடுத்த சால்வேஷன் டிவிக்கும் நான் முதலாவது ஆண்டருக்கு முன்னால் நன்றி செலுத்துகிறேன். ப்ரைஸ் லார்ட். நான் ஊட்டியிலிருந்து வரேன். என்னுடைய பேர் டேனியல். ஓகே. என்னுடைய அப்பா பேர் அர்ஜுனன், என்னுடைய அம்மா பேர் வெள்ளச்சி. சரி. நாங்கள் மொத்தம் 12 பேர் பிறந்தோம். அப்பா, எங்கள் ஊருக்குள்ளார ஒரு போலீஸ் வரக்கூடாது, எங்கள் அப்பாவுடைய ஆர்டரு. எங்கள் அப்பா ஒரு ஊர் தலைவர், இந்து வைராக்கியமான குடும்பத்தில் பிறந்தவர். எங்கள் ஊரில் ஒரு கிறிஸ்தவம் கூட கிடையாது. ஒரு போலீஸ்காரங்க ஊருக்குள்ளே வந்து ஏதாச்சும் பிரச்சனைனா கூட எங்கள் அப்பாவுடைய சைன் வாங்கிட்டு தான் உள்ளே வரணும். ஏன்னா ஒரு 3000 பேர் இருப்பாங்க எங்கள் ஊரில். சரி. எங்களுடைய அப்பா வந்து யூகோலிட்டிவ் தைலம் இருக்கு இல்லைங்களா, கப்புர தைலம், ஜெரோனி ஆயில், இதெல்லாம் தயாரிக்கிறாரு எங்கள் ஊரில் தான். எங்கள் அப்பா அது இல்லாமல் ஒரு மேனேஜராகவும் இருந்தார் அந்த கம்பெனிக்கெல்லாம். சரி. அதுக்கு கீழே சூப்பர்வைசருங்களே ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. சரி சரி. வீட்டில் வேலை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 6-7 பேர் இருப்பாங்க. பெரிய நல்ல வசதியான குடும்பம். நல்ல வசதியான குடும்பம். ஒரு குறை இருக்காது வீட்டில். அந்த காலத்துலேயே ஒருத்தர் வந்து வீட்டுக்கு முன்னால் நிற்கினா கூட கை கட்டி தான் அப்பாவை கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல வசதியாக வாழ்ந்த குடும்பம். ஒரு குறை இல்லாமல் போயிட்டு இருக்கும்போது அப்பா பார்த்தீங்கன்னா 18 மேலே ஐயப்பன் கோயிலுக்கு சபரிமலை போயிருக்காங்க. முருகன் கோயிலுக்கு வந்து 8 நட யாத்திரை அந்த மாதிரி பண்ணாங்க. எங்கள் வீட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோயிலை தனியாக கட்டி வச்சுருப்போம். எங்கள் ஊருக்குள்ள பெரிய ஒரு இந்து கோயில் கட்டியிருக்காங்க. இன்றைக்கி வந்து 500,000 அது போட்டாலும் கட்ட முடியாது. அந்த மாதிரி எங்கள் அப்பா அந்த காலத்திலே கட்டி வச்சுருக்காங்க. எந்த வருஷத்தில் அது? இது பார்த்தீங்கன்னா ஒரு 1970-60 நடந்த. அப்போ நீங்கள் சின்ன பையனாக. சரி. ஓகே. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்பா நல்லா வசதியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு குழந்தைங்கள்லாம் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. குழந்தைங்க பிறக்கிற குழந்தை அப்படியே சாகும். எங்கள் அக்காங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்து எங்கள் அம்மா கூட தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு செத்து போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு 5-6 குழந்தைங்க தொடர்ந்து செத்துட்டே இருந்தாங்க. எங்கள் அப்பா என் மந்திரவாதிக்கிட்டலாம் போய் பார்த்துருக்காங்க, கோயிலுக்கெல்லாம் போயிருக்காங்க. திடீர்னு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அப்புறம் தொடர்ந்து திரும்பி குழந்தை பிறக்கும் செத்து போயிடும். இப்படியே இருந்திருக்கும்போது ரொம்ப பயந்து இருந்திருக்காங்க. எங்கள் அம்மா மனநிலை பாதிக்கப்பட்டாங்க. பிசாசின் போராட்டத்தினால் எங்கள் அம்மா மனநிலை பாதிக்கப்பட்டு எங்கள் அம்மாவுடைய சுயநினைவு விழுந்துட்டாங்க. இவங்களை எங்கள் அம்மா கொண்டு வந்து எங்கள் அப்பா எல்லா மந்திரவாதிக்கிட்டே கொண்டு போய் பார்த்துருக்காரு. கோயிலுங்களுக்கெல்லாம் எல்லா இடங்களுக்கும் தூக்கிட்டு போய் பார்த்துருக்காங்க. எங்கள் அப்பா நல்ல வசதியாக இருந்ததுனால போகாத கோயில் இல்லை. அப்பயே 1,000,000-100,000 செலவு பண்ண துணிஞ்சிட்டாங்க. எல்லா கோயிலுக்கு போய் போய் பார்த்துருக்காங்க. கடைசியில் எங்கள் அம்மாவுக்கு விடுதலை கிடைக்கல. இருக்கிற சொத்து ஃபுல்லாக விற்றுட்டாங்க. எங்கள் அப்பாவுடைய கௌரவம் எல்லாமே போயிடுச்சு. இருந்த தோட்டம் விற்றுட்டாங்க. 10-15 மாடுங்க இருக்கும், எல்லாம் விற்றுட்டாங்க. எல்லாத்தையும் விற்று வசதி இருந்து எல்லாமே போயிடுச்சு. எங்கள் அப்பா ஃபுல் டைம் குடிகார ஆயிட்டாங்க. எங்கள் அம்மாவை பார்த்தீங்கன்னா கட்டிலுக்கால்லே கட்டி போட்டு வச்சுட்டாங்க. அப்புறமா எந்த இடத்துக்கும் கூட்டிகிட்டு போக முடியாமல் எந்த ஒரு தெய்வத்தாலும் விடுதலை கிடைக்கலன்னு எங்கள் அப்பா ஃபுல்லாக குடிச்சிட்டு எங்கள் அம்மாவை போட்டு அடித்து இருக்கிற பல்லெல்லாம் உடச்சிருப்பார். சரீரம் ஃபுல்லாக அடிபட்டுருக்கும். முடியெல்லாம் பிச்சை எடுத்துட்டாங்க. எங்கள் அம்மா ஒரு கட்டிலுக்காலே இருப்பாங்க. அங்கேயே மேலே ஒரு ட்ரெஸ்ஸு கூட இருக்காது. எங்கள் வீட்டில் எல்லாரும் ஆஃபீஸர்னு வந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு பேய் வீடு, இவங்க ஒன்றத்துக்கில்லாத போயிட்டாங்கன்னு சொல்லி எல்லோரும் கேவலப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா வெளியில் ஆஃபீஸ்க்கு போக முடியாமல் கவலைப்பட்டு 24 மணி நேரம் குடிகாரன் ஆயிட்டாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மா 8 அந்த இடத்துலையே கட்டிலுக்காலியாக இருக்கும்போது வீட்டில் இருந்த சமாதானம் நிம்மதி எல்லாமே போயிடுச்சு. எங்கள் வீடே ஒரு இருளாயிருச்சு. அடுத்த நிமிஷம் சாப்பாட்டுக்கு கூட எங்களுக்கு வழி இல்லாமல் போயிட்டோம். எங்கள் ஊரில் இருந்த எங்கள் அப்பா தலைவராக இருந்த எல்லார் மத்தியிலையும் கேவலமாயிட்டாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பார்த்து பார்த்து தினமும் குடிச்சு குடிச்சு அப்படியே எங்கள் அம்மாவை போட்டு அடித்து தேத்தம் எங்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. ஸோ உங்களுக்கு சரியான சாப்பாடு, சரியான பராமரிப்பு கூட இல்லாமல் இருந்திருப்பீங்களா? ஆமாம். நான் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சாப்பாடே கிடையாது. எங்கள் அம்மாவும் கொஞ்சம் வயசானவங்களாக ஆயிட்டாங்க. இப்போது என்னுடைய அம்மா கிட்ட ஒரு மிஷினரி, ஒரு அமெரிக்கா தேசத்துலேருந்து ஒரு மிஷினரி
ஆறில் வந்திருக்காங்க. அங்கே வரும்போது எங்கள் ஊருக்குள்ளே வந்து அவர் சுவிசேஷ அறிவிக்க வந்திருக்காங்க. சரி சரி. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட இயேசுன்னு சொல்லும்போது இந்த மாதிரி அங்கே ஒரு பேய் பிடிச்ச அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு போய் நீங்கள் ஜோம் பண்ணலாம்ல, எங்ககிட்ட வரீங்களேன்னு சொல்லும்போது அவர் ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காரு. எங் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இருக்கார். எங்கள் அப்பா இந்து வைரக்கத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த மிஷினரி போட்டு அடித்து, நீ எதுக்கு ஊருக்குள்ளே வந்த, இவனை யார் ஊருக்குள்ளே விட்டதுன்னு சொல்லி அவர் அடிச்சு அவர் அவமானப்படுத்தி சர்ட்டெல்லாம் கிழிச்சு அவர் துரத்து விட்டுட்டாங்க ஊர்லேருந்து. எங்கள் அப்பா கை வச்சாங்கன்னா ஊரே வரும், அங்கே இருக்கிற 3000 பேர் அப்படியே ஒன்றா சேருவாங்க. அதனால் பயங்கரமாக அவர் அவமானப்படுத்தி துரத்து விட்டுட்டாங்க. அவர் போய் காட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்து எங்கள் அப்பா ஆஃபீஸ்க்கு போன பிறகு எங்கள் அம்மாவுக்கு ப்ரேயர் பண்ண உள்ளே வந்திருக்காரு. அந்த அம்மாவுடைய உதவியோடு வந்து எங்கள் அம்மாவுக்கு ஜெபம் பண்ணும்போது 8 வருஷமாக எங்கள் அம்மா பைத்தியமாக இருந்த அம்மா, முதல் முதல்ல அன்றைக்கி அந்த மிஷினரி ஜெபம் பண்ணிட்டு போன அன்றைக்கி ராத்திரியில் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை கூப்பிட்டுருக்காங்க. என்னங்க என்னங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. எங்கள் அப்பா 11 மணிக்கு கூப்பிட்டு வந்து திரும்பி எங்கள் அப்பா பிராந்தி குடிச்சிட்டு எங்கள் அம்மாவை போட்டு அடிக்கிறாரான். நைட்டெல்லாம் ஏன் தூங்க விட மாட்டேற, என்னத்துக்கு உனக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி பாட்டிலெல்லாம் போட்டு அடித்து மண்டையெல்லாம் உடைச்சிருக்காங்க. எங்கள் அம்மா விடிகாலம் 1:00 போல் திரும்பி என்னங்க என்னங்கன்னு கூப்பிட்டது எங்கள் அப்பா வந்து பார்க்குறாராம். பார்த்த உடனே எங்கள் அம்மா நல்லா இருக்காங்களே, எங்கள் அப்பா போதையெல்லாம் தெரிஞ்சு வந்து பார்க்கணும்னு எங்கள் அம்மா நல்லா இருந்ததும் எங்கள் அப்பா அந்த இரவுலையே கட்டி பிடிச்சி அழுதுருக்காரு. ஏங்க என்னை செயின்லெல்லாம் கட்டி போட்டிருக்கீங்க, இதெல்லாம் கழட்டி விடுங்க அப்படின்னு சொன்னது எங்கள் அப்பா அழுதுகிட்டே செயினெல்லாம் கழட்டி போட்டு அன்னைக்கு அந்த இரவுலையே குளிக்க தண்ணி வச்சு கொடுத்து எங்கள் அம்மா குளித்து, அப்புறம் எங்கள் அம்மா கிட்டே கேட்டிருக்காங்க எப்படி எப்படிமா இப்படி சரியான, நம்ம தான் எல்லாம் மந்திரவாதியும் பார்த்தோமே, நம்ம எக்கி வளர்த்து பார்த்தோம், அங்கே போனோம் இங்கே போனோம், இவ்வளோ தெய்வங்களை தேடி போனோமே போனோம், ஆனாலும் விடுதலை இல்லை எப்படின்னு கேட்கும்போது அப்போ வந்து அவங்க சொன்னாங்களே ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணாருங்க இயேசுன்னு சொல்லி ஜெபம் பண்ணார், எங்கள் அம்மாவுக்கு சரியாக தெரில, அப்போ எனக்குள்ளே இருந்து எல்லாமே எருளாக இருந்துச்சுங்க, எல்லாமே போக போக எனக்கு சுயநலம் வந்தது, நான் பார்த்தேங்க என் குழந்தைங்கள்லாம் எங்கீங்கன்னு சொல்லி எங்கள் அம்மா கத்தியிருக்காங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து கேட்டபோது அவங்கக்கிட்ட போய் எங்கள் அப்பா சாரி கேட்டு எங்கள் மனைவிக்கு விடுதலை கிடச்சிருச்சு சொல்லி அன்னைக்கு இரவு எங்கள் வீட்டில் இருந்த எல்லா கோயிலுடைய எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போய் கீழே போட்டு அந்த கோயில் எங்கள் அப்பா தலைவராக இருந்தாங்க, கோயில் தலைவராக. ஒரு பூசை நடக்கணும், ஃபஸ்ட்டு பூசை எங்கள் வீட்டு தான் நடக்கும், ஏன்னா எங்கள் அப்பா தலைவருன்றதுனால அவர் கோயில் கட்டுனதுனால 101 தேங்காய் எங்கள் அப்பா தான் உடைப்பார். அந்த இடத்துல போய் எல்லோரையும் அங்கே வந்து 3000 பேர்த்தி வர வச்சு எனக்கு கடவுள் வந்து இயேசு தான் எனக்கு விடுதலை கொடுத்தாரு, இயேசு தான் என் மனைவி இத்தனை வருஷம் பொறுத்து காப்பாத்தினாரு, இதுக்கு மேலே நான் ஒரே ஒரு தெய்வத்தை இயேசு தான் நான் கும்பிடுவேன்னு சொல்லி அத்தனை பேர் முன்னாடி எங்கள் அப்பா யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, 3000 பேர் மத்தியில் அப்படியே தைரியமாக சொல்லி அன்னைக்கு நைட்டே இயேசு என உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி முதல்ல அந்த இடத்துல இருந்து எங்கள் அப்பா வெளியில் வந்திருக்காங்க. எழுதி கொடுத்துட்டு இதோட இந்த தலைவர் பதவி வேணாம், இந்த கோயிலுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, நீங்கள் ஊரில் நான் இதுக்கப்புறம் இயேசுவை தான் கும்பிடுவேன்னு சொல்லி முதல் முதல் எங்கள் ஊரில் அவ்வளோ இதாக இருந்தது எங்கள் அப்பா ரசிக்கப்பட்டாங்க. சரி சரி. அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது? ரசிக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏன்னா நான் எதுக்கு கேட்குறேன்னா எல்லாமே போயாச்சு. ஒருவேளை சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டம் சொன்னீங்க, அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது? என்னுடைய நான் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா 12வது, நான் மாத்திரம் தான் கிறிஸ்டியனில் டேனியல்னு பிறந்தேன். ஸோ இதுக்கப்புறமா தான் நீங்கள் பிறந்தீங்க, அம்மாவுக்கு விடுதலை கிடைச்ச பிறகு நல்லான பிறகு தான் நான் பிறந்தேன். அது வரையும் ராஜலட்சுமி, கஜலட்சுமி, விஜயலட்சுமி எங்கள் அக்காங்க பேர். எங்கள் அண்ணாங்க பேர் பார்த்தீங்கன்னா சத்யசீலன், வெள்ளிங்கிரி, சீதாராமன். அப்போ பாருங்கள் அந்த பேருக்குள்ளாரே அவ்வளோ வைராக்கியம். ஆமாம் ஆமாம். நான் மாத்திரம் தான் டேனின்னு சொல்லி கிறிஸ்டியனில் பிறந்தேன், நான் மாத்திரம் தான் கிறிஸ்டினா. அப்போ நான் பிறந்தபோது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுடைய வேலையை ரிட்டையர்டு டைமு, அப்போ எல்லாமே கடனில் இருக்காங்க எங்கள் அப்பாங்களாம். நான் பிறந்துட்டேன், எங்கள் நான் பிறந்தது பிறகு எங்கள் அப்பாவை இறந்துட்டாங்க. எங்கள் அப்பாவை இறந்துட்டாங்க, இறந்தது நானும் எங்கள் அம்மா மாத்திரம் தான். என்னுடைய அம்மா பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கா பிள்ளைங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்களாக இருப்பாங்க. எங்கள் நான் வந்து சின்ன பையனாக இருப்பேன், என்னுடைய அக்கா பிள்ளைங்களாம் நான் அண்ணா அக்கான்னு கூப்பிடணும், அந்த மாதிரி இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மா கண்ணு கொஞ்சம் தெரியாமல் ஆயிட்டாங்க கொஞ்சம் வயசானதுனால. அப்போ என்ன என்ன பண்ணி வளர்க்குவாங்கன்னா நீ ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுக்காக வாழணும், நான் பைத்தியக்காரியாக இருந்தேன், நீ ஆண்டோருக்காக வாழணும்னு சொல்லி எங்கள் அம்மா என்னை வைராக்கியமாக வளர்க்குவாங்க. காலையில் நான் 1 மணி 2 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எழுதிச்சு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இயேசப்பா நீ நல்லவர், உங்களை போல் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் என்னுடைய 6ம் கிளாஸ் தான் நான் படித்தேன். 6ம் கிளாஸோடு எனக்கு படிக்க வைக்க யாரும் கிடையாது, என்னுடைய அப்பாவும் இறந்துட்டார். அப்போ அந்த நேரத்தில் சாப்பாடெல்லாம் எங்கள் வீட்டில் ஒன்றுமே இருக்காது. சாப்பாட்டுக்கு எங்கள் அம்மா வந்து கப்புரத்தை இலை, நான் அவ்வளோ ஆஃபீஸராக இருந்தவங்க, அவ்வளோ வசதியாக இருந்தவங்க, அவ வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா காரில் தான்
செலவெல்லாம் வரும். அப்படி இருந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாக்கு அப்புறத்தலை பொறுக்கிட்டு போய் போட்டால் தான் காசு கிடைக்கும். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வயசானதுனால 3 கிலோ 2 கிலோ கப்புறத்தலை கொண்டு போய் போடுவாங்க. போட்டுட்டு ரேஷன் அரிசி வாங்கிடுவோம். ரேஷன் அரிசி வாங்கி தூக்கிட்டு வந்து எனக்கு கொடுப்பாங்க, எண்ணெய் வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. அப்போ ஒரு முறை பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பேக் எடுத்துகிட்டு டவுனுக்கு போயிருக்காங்க. டவுனில் போய் எல்லாத்துக்கிட்டையும் கடன் கேட்டிருக்காங்க. எங்கள் அப்பா நல்ல வசதியாக இருந்ததுனால யாருமே கடன் தரல. அங்கேருந்து நடந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு, 7 கிலோமீட்டர் எங்கள் வீட்டுக்கு ஊட்டியிலேருந்து. வயசானவங்க வீட்டுக்குள்ளே வந்த உடனே பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆயா, ஏன் போகும்போது பேகெல்லாம் எடுத்துகிட்டு போனியே, இன்னும் நீ ஒன்றும் இல்லாத வந்திருக்குன்ட்டு கேட்கறது என் காது கேட்டுருச்சு. கேட்ட உடனே எனக்கு எங்கள் அம்மா மேலே எனக்கு அழுக தாங்க முடியல. நான் கத்தி கத்தி அழுகிறாம்மா, நான் இதுக்கு மேலே வந்து நான் வீட்டிலே இருக்க மாட்டேம்மா, நான் வேலைக்கு போகிறேன், அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டேன், நீங்கள் அவமானப்படக்கூடாதுமா எல்லார் மத்தியிலையும் அப்படின்னு சொல்லி நான் வேலைக்கு போகிறேன். எங்கள் அம்மா ஓடி வந்து என் காலை பிடிச்சிக்கிட்டாங்க. பா நம்ம செத்த சாப்பாடு இல்லாத இப்படியே செத்துடலாப்பா, நம்ம எங்கேயுமே நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அம்மா என் காலை பிடிச்சிட்டு அழுகிறாங்க கத்தி கத்தி. நானும் திரும்பி வந்து முட்டி போட்டு நான் அழுகிறேன், ஆண்டவரே நாங்கள் அப்போது பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் எல்லாத்தையும் நாங்கள் இழந்த நேரத்தில் எங்கள் அம்மா தான் என்னை விடலை. ஊழியத்துக்கு நான் வேலைக்கு போகலனாலும் எங்கள் அம்மா வந்து கத்தி கத்தி அழுகுவாங்க, நீ போகக்கூடாதுன்னு சொல்லி. அந்த நேரத்தில் அந்த ரேஷன் அரிசி எடுப்போம், கஞ்சி வைப்போம், குடிச்சுக்குவோம். இது மட்டும்தான் எங்களுக்கு சாப்பாடு. நான் எங்கள் அம்மா வாழ்ந்தது ஃபுல்லாக கஞ்சி தான் எனக்கு தெரியும். சரி, ரொம்ப கஷ்டமாயிட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு நாங்கள் ஒரு நாள் போகிறோம், செய்யாருக்கு வரோம். செய்யாருக்கு வரும்போது எங்கள் அக்காங்களை பார்த்திங்கன்னா நல்லா வசதியாக இருப்பாங்க. அவங்க எங்கள் அம்மா வந்து நல்ல வசதியாக கட்டி கொடுத்துருக்காங்க, அப்பா வசதியாக இருந்ததுனால. அவங்க வீட்டில் வந்து கதவு தட்டி திறக்கிறோம். அவங்க கேட்குறாங்க, எதுக்குமா இங்கே வரீங்க, மாமாங்க எதுனா சொல்லிவிட்டு என்னம்மா பண்ணுவீங்க, எங்கக்கிட்ட நீங்கள் வரவங்க ஃபோன் பண்ணிட்டு வரலாம்ல, நாங்களே இங்கே அந்த கப்பரிச்சத்தை பொறுக்கி போட்டு அந்த 350 ரூபா எங்கள் அம்மா சேர்த்து நாங்கள் இங்கே ஒரு வாரம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். சாப்பாட்டுக்கெல்லாம் வரோம். அந்த நேரத்தில் இவங்களும் அப்படி சொல்லிட்டாங்க. அங்கேருந்து நாங்கள் திரும்பி கிளம்பி திரும்பி ஊட்டிக்கு போயிட்டோம். ஊட்டிக்கு போன பிறகு என்னுடைய அம்மாவும் நானும் அதே இடத்துல அதே திரும்ப அந்த கப்பரிச்சத்தை பொறுக்குவோம், அது போய் போடுவாங்க வருவாங்க. நான் சாப்பாடு இல்லாததுனால 100 நாள் பாஸ்டிங்கெல்லாம் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். 100 நாள் பாஸ்டிங்கு தொடர்ந்து 100 நாள் முடிஞ்சு திரும்பி 40 நாள் பாஸ்டிங் போட்டுருவோம், திரும்பி 21 நாள் பாஸ்டிங் போட்டுருவோம். எனக்கு ஏன்னா இந்த சாப்பாடு இல்லாத குறைக்கு நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். இந்த கஞ்சி குடிச்சு குடிச்சு பார்த்தீங்கன்னா எதோ அப்படியே ஒன்றுமே இல்லாத போச்சு. திரும்பியும் பக்கத்தில் என்னுடைய இந்த எங்கள் அம்மாவுக்கு இன்னும் வயசாயிருச்சு. அப்போ இந்த கப்பரிச்சத்தெல்லாம் பொறுக்க முடியல. அப்போ என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னுடைய அம்மா என்னுடைய அக்கா வீட்டுக்கு ஊழியத்துக்கு அமுச்சு விட்டாங்க. அவங்களும் ஊழியத்துலலாம் இருக்காங்க. சரி, அப்போது அங்கே அமுச்சு விட்டுட்டாங்க. என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா நானும் என்னுடைய அக்காங்களாம் பழகுந்து கிடையாது. அந்த நேரத்தில் எனக்கு வந்து ஒரு வாசல் இருக்கும் இல்லைங்களா, ஷூ ஸ்டாண்டில் இருக்கும், அந்த இடத்துல என்னுடைய பேக் வச்சுட்டு நீங்கள் இருந்துட்டு நீ போயிட்டு மாடெல்லாம் கட்டிக்கணும், இதுதான் ஃபஸ்ட்டு நீ இதெல்லாம் ட்ரைனிங் ஆகினா நீ ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் என்னுடைய பேக் எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டில் வச்சுருவேன். இங்கே அந்த இடத்துல அவங்க வீட்டில் குளிக்க இடம் கொடுக்க மாட்டாங்க. நான் போய் மாடெல்லாம் குளிக்குவேன், ஆடு மாடெல்லாம் குளிக்கிற இடத்துல குளிச்சுட்டு திரும்ப அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருவேன், அங்கே வந்து படுத்துருக்குவேன். அப்போ பார்த்தீங்கன்னா சொந்த அக்கா வீட்டில் எனக்கு என்ன பண்ணோன்னா எனக்கு ரேஷன் அரிசியில் சாப்பாடு வெளியில் செய்வாங்க, அவங்க பொன்னி அரிசியில் உள்ள சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்க. எனக்கு அந்த ரேஷன் அரிசியில் கொடுத்துருவாங்க. நானும் எனக்கு என்னுடைய தட்டு என்னுடைய டம்ளர்லாம் வெளியில் வச்சுக்குவாங்க. இதை வந்து எங்கள் அம்மா பார்த்தது, எங்கள் அம்மா ஒரு முறை திரும்பி வராங்க, வந்து எங்கள் அம்மா பார்த்தது, உனக்கு என்னப்பா தனியாக தட்டுருக்கு, நான் என்னப்பா பண்ணுவேன் சொல்லி திரும்பி எங்கள் அம்மா அழுது என்னை ஊட்டிக்கே கொண்டு போயிட்டாங்க. இல்லை ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை அது. ஆக்சுவலி அந்த மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம்னா சொந்த அக்காவே இப்படி செய்யும்போது உங்களுக்கு அது தெரியலீங்களா, ரொம்ப கஷ்டமாக இல்லையா? எனக்கு என்னென்னா எங்கள் அம்மா அப்படி வளர்த்ததுனால இயேசுப்பாக்காக ஊழிய செய்யணும் அந்த ஒரே தாட்டதுனால போனதுனால உண்மையாக சொல்ல போனீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்களேன்றது கூட அழுகலை. ஏதாச்சும் ஆண்டுக்கு கொண்டு போயிடணும், அதுதான் என்னுடைய வாஞ்ச உண்மையாலுமே ஆண்டுக்கு முன்னால் இருந்து சொல்கிறேன் இருந்தது. அப்போ இதை பார்த்த உடனே எங்கள் அம்மா எங்கேருந்து என்னை காலி பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போன பிறகு அந்த இடத்துல நானும் எங்கள் அம்மா போய் வீட்டுக்குள்ளே இருப்போம், வீட்டுக்குள்ளேருந்து ஜெபம் பண்ணோம். திரும்பி இன்னொருடைய அக்காவுடைய வீட்டுக்கு போயிருந்தோம். இங்கே ரொம்ப கஷ்டம், தாங்க முடியாமல் ஆயிடுச்சு. அங்கேருந்து இன்னொரு அக்கா வீட்டுக்கு போகிறோம். அந்த அக்கா வீட்டில் போன உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா 2 நாள் நீங்கள் வந்திருந்துட்டீங்க, இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அங்கேருந்து திரும்பி அவங்க வீட்டிலேருந்து நெல் இருக்கும் இல்லைங்களா. இப்போது அந்த நெல்லை வந்து ஒரு 15 கிலோ எடுத்துக்கிட்டோம், நான் எங்கள் அம்மா எடுத்துகிட்டு அந்த ஊர்லேருந்து வந்துட்டோம். நைட்டெல்லாம் எங்கள் அம்மா நெல்லை குத்தி அந்த கஞ்சி எடுத்து வைப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு என்னுடைய அக்கா என்னுடைய மாமா யாருமே எங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க, ரொம்ப ஏழையானதுனால. அவங்களுக்கு ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம்ன்றதுனால எங்களை ரோட்டில் நின்றுத்தே எங்களை கூப்பிட்டு பார்த்துட்டு ஒரு 50 ரூபா 100 ரூபா அப்படி தருவாங்க எங்களை வந்து சொந்த அக்காங்களை. இது எங்களால் என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி சொல்லணும்ல. அதை எடுத்துகிட்டு வந்து நைட்டில் எங்கள் அம்மா குத்துவாங்க, குத்தி அந்த நெல் எடுத்துகிட்டு அந்த அரிசி வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க. திரும்பியும் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அம்மா இதை விட்டுட்டு நானும் எங்கள் அம்மா வயசானவங்க, அவங்களும் 40 நாள் பாசிட்டிங் போடுவாங்க, நானும் 40 நாள் பாசிட்டிங் போடுவேன். ஆண்டர் பார்க்குறேன். அப்புறம் ரெண்டு பேரும் கத்தி கத்தி அழுதுகிட்டே தான் இருப்போம். எங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அழுகிறதே தான், எங்களுக்கு வேற ஒன்றுமே தெரியாது. காலையில் எத்தனை வயசு வரையும் இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தது? சின்ன வயசுலேருந்து அதே பாடுகளுக்குள்ளேயே வந்து எங்களுக்கு உதவி செய்ய யாரும், இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுனால எங்களை ஏற்றுக்கிறதுக்கு யாரும் இல்லை. சொந்த அக்கா சொந்த அண்ணனுங்க எல்லாமே நம்மளை வந்து அந்த மாதிரி தான் வச்சு. பணம் இல்லாத பணம் இருக்கும்போது எல்லாரும் ஆஃபீஸர்னால வீட்டுக்கு வந்தாங்க. இப்போ ஒன்றுமே இல்லாத நிலமை. அன்றைக்கி எங்கள் அம்மா எவ்வளோ 100,000,000 கோயிலுக்கெல்லாம் செலவு பண்ணாங்க. அண்ணா கைவிடப்படும் போது யாருமே இல்லை. உண்மையான அன்பு என்னென்னா எல்லாரும் ஒரு பிரச்சனை வரும்போது தான் உண்மையான கடவுள் யார், உண்மையான அன்பு யார், உண்மையான பாசம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் எல்லாம் இருக்கும்போது எல்லாருமே இருப்பாங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம கூட சந்தோஷமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம துக்கப்படும் போது நம்ம மாத்திரம்தான் போடணும். அப்போது அந்த நிலைமையில் அம்மாவும் கடைசியில் அந்த கஞ்சி வச்சு தான் குடிப்போம். நைட்டெல்லாம் நெல் குத்திட்டு காலையில் எழுந்துச்சு அந்த கஞ்சி குடிப்போம். இதனாலேயே அந்த ஃபீல்டையும் நாங்கள் விட்டு அந்த காரியத்தை விட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆண்டவரே இதையே குடிச்சு குடிச்சு எங்களுக்கு ஒன்றும் முடியல அப்படின்னு. அந்த சூழ்நிலையில் நான் ஊட்டியிலேருந்து என்னுடைய அக்கா வந்திருந்தாங்க திரும்பியும் சென்னையிலேருந்து. அவங்க வந்து ஒரு பாஸ்டர் பார்க்குறதுக்காக போகிறோம். அப்போ ஒரு பெரிய ஸ்டேஜ், அந்த பெரிய ஸ்டேஜில் அந்த பாஸ்டர் வந்து என் மேலே அபிஷேகம் இருக்கிறதுனால ஊழியத்துக்கு எடுத்துட்டாங்க. ஊழியத்துக்கு எடுத்து எங்கள் அம்மா வந்து அந்த இடத்துலேயே விட்டுட்டேன். நான் ஊழியம் செய்யணும், அதுதான் என்னுடைய ஆசை. எந்த எந்த வயசில் இல்லை எந்த வருஷத்தில் இது நடந்தது? 2000 இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 2006 நான் ஊழியத்துக்கு வரேன். இங்கே ஃபுல் டைமுக்கு கூப்பிட்டாங்க. சென்னையில் நீங்கள் வந்த பிறகு அங்கே ஒரு போதகர் மூலமா நீங்கள் வந்து ஊழியத்தில் போகிறேன். ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு அந்த ஊழியத்தில் நான் உதவியாக இருந்தேன். அவங்க கூட மீட்டிங் போனாலும் போவேன், சர்ச்சு கூட்டுறதான் பாஸ்டருடைய கார்லாம் கழுவுறது இந்த மாதிரி. அப்போ எனக்குள்ளே ஒரு பாரத்தை ஆண்டர் கொடுக்குறாரு. நான் இதுக்கு அவனை அழைச்சேன், நீ போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த எங்கள் அக்கங்கள்லாம் பார்த்து இந்த பாஸ்டரை நான் வெறுத்துட்டேன். பாஸ்டர்னாலே எனக்கு அந்த சின்ன வயசுலேயே பிடிக்காமல் போச்சு. இவங்கெல்லாம் என்னடா உண்மையான கடவுள் இருக்கார், இவ்வளோ மகிமையை பார்க்குறோம், இவ்வளோ பிரசனத்தை பார்க்குறோம், ஆனால் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னா அந்த பாஸ்டர் ஊழியமே எனக்கு பிடிக்காது. என்னுடைய டைரியிலலாம் பார்த்தீங்கன்னா பாஸ்டர்னா வேண்டாம், ஊழியம் வேண்டாம். அப்போ ஆண்டு சொல்ல நீ ஊழியக்காரனா பாஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த 100 நாள் இருக்கும்போது 40 நாள் இருக்கும்போது தொடர்ந்து எனக்கு இதே போராட்டமாக இருக்கும். நீ தோடாஸ் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்யணும் அப்படின்னு எனக்கு என்னன்னு தெரியாது. அப்போ தோடாஸ்ன்ற அந்த பேரை நான் எழுதிட்டு அந்த டைரியில் நான் வச்சிருக்கேன். இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, தோடாஸ் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்யணும்னு சொல்லி. ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்றேன். அப்போ நான் சென்னைக்கு வந்து இங்கே கொஞ்ச நாள் இருக்கும்போது ஆண்டவர் என்னை விடவே இல்லை. நீ திருமணம் பண்ணணும், நீ திருமணம் பண்ணிவிட்டு நீ ஃபுல் டைம் ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டர் சொல்கிறார். அப்போ நான் என்னுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எனக்கு காசு இல்லை கல்யாணம் பண்ணணும்னா. நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? எனக்கு யாருமே கல்யாணம் பண்ண குடும்பம்லாம் வரமாட்டாங்க, உறவினர்லாம் இல்லை. நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் எனக்குள்ளே ஒரு பாரம். அப்போது என்னுடைய அம்மா கிட்டே போய் நினைக்கிறேன். எங்கள் அம்மா சொல்கிறாங்கப்பா நான் செத்து போயிடுறதுக்கு டைம் ஆயிடுச்சுப்பா, நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்கிறாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 7 பொண்ணை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்களே கொஞ்சம் நம்ம பண்ணலான்னு சொல்லி எங்கள் அம்மா என்னுடைய அக்கா வீட்டுக்கெல்லாம் திரும்பி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. யாரும் காசு தரல கல்யாணம் பண்ணுறது. இவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே போய் ஒரு 30,000 ரூபாய் கடன் வாங்கி பொண்ணு வீட்டுக்கு நாங்களே ஒரு பொண்ணு என்னுடைய அம்மா பார்த்தாங்க. பார்த்து அந்த பொண்ணுக்கு வந்து என்னுடைய அம்மாவுடைய ஆசை என்னென்னா வரதட்சணை வாங்கக்கூடாது, அந்த பொண்ணுக்கு நம்மளே கொடுத்து நம்ம திருமணம் பண்ணணும்னு சொல்லி 7 பொண்ணை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு நிச்சய சரி கல்யாண சரி இதெல்லாம் வாங்கி ஒரு 2 பாஸ்டரை வச்சு அந்த திருமணத்தை எங்கள் அம்மா பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு இருந்தும் திரும்ப நான் சென்னைக்கே வந்துட்டோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் கடங்காரங்க எங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா வாங்குறதுனால கொடுங்க, நீங்கள் கொண்டாந்து கொடுக்கணும், ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணது. எங்கள் அம்மா எங்கள் 2 பேர்த்து என்னையும் என் மனைவியும் திரும்ப ஊழியத்துக்கு அமுச்சு விட்டாங்க.
சென்னைக்கே நாங்கள் வந்துட்டோம். சென்னைக்கு வந்தது எனக்கு இந்த பாரத்தை திரும்ப ஆண்டவர் நீ ஊட்டிக்கே போ ஊட்டிக்கே போன்னு சொன்னதும் நான் திரும்ப எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் கேட்கும்போது எங்கள் பாஸ்டர் சொன்னாங்க, இல்லை தம்பி இங்கே தான் உனக்கு தரிசனம், நீ இங்கே இருக்கணும், கொஞ்ச நாள் எங்களோட இருங்க அப்படின்னு. இல்லைண்ணே எங்கள் பாஸ்டர் நான் ஊட்டிக்கு போய் தாகணும்னு சரின்னு எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க. ஆரம்பிக்கும்போது நீங்கள் போய் ஊழிய தாரமிங்க, நாங்கள் பார்க்குறோம் பண்ணுறோம், உங்களுக்கு ஏதாச்சும் எங்களால் முடிஞ்சு. நாங்கள் அங்கே போயிட்டு ஊட்டிக்கு போயிட்டோம். ஒரு சைடில் எங்களுக்கு கடங்காரம் துருத்துறாங்க, ஒரு சைடில் என்னுடைய பிரச்சனை. இதில் என்னான்னு கேட்டிங்கன்னா, நான் ஊட்டிக்கு போய் ஒரு மூணாவது நாள் ஒரு இடத்துல பிசாஸ் பிடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் ஜோம் பண்ண வரீங்களான்னு எனக்கு கூப்பிடுறாங்க. நாங்கள் போகிறோம், போயிட்டு அந்த இடத்துல ஜோம் பண்ணுறோம். பண்ண உடனே அந்த பிசாஸ் போயிடுச்சு. போனதும் அங்கேருந்து நானே என் மனைவி இறங்கி வரோம். எங்களுக்கு ஏழை காலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பஸ் கிடையாது எங்கள் ஊருக்கு போகணுன்னா. சரி, நாங்கள் வரும்போது கரெக்டாக 10 நிமிஷம் இருக்குது பஸ் வர்றதுக்கு. ஒரு டீ கடைக்கு போகிறோம், ரெண்டு பேரும் டீ சாப்பிடுங்க, டீ கடையில் போய் டீ வாங்கி தாங்கன்னு என் மனைவி கேட்குறேன். ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டு ஊட்டியில் மலையிலேருந்து. அப்போ அவள் கேட்குறேன் ஒரு டீ வாங்கி தாங்க அப்படின்னா, நான் போய் டீ வாங்கி தரத்துக்காக போய் டீ கடையில் உக்காந்துட்டேன். ரெண்டு டீ தாங்கன்னு கேட்டோம். பார்த்தீங்கன்னா டீ எடுத்துகிட்டு வரத்துக்கு போகிறாரு, உங்ககிட்ட எவ்வளோங்க காசு இருக்குன்னு என் ஒய்ஃப் கேட்குறா. என்கிட்ட காசு இல்லைம்மா, உங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னு என்கிட்ட 2 ரூபாய் தாங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீ வேணான்னு சொல்லிட்டோம். ரெண்டு பேரும் சுடுதண்ணி குடிச்சிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இப்போ பஸ்ஸுக்கு நாங்கள் ஏறி போகலன்னா சிறுத்தை புளியெல்லாம் ஊட்டியில் வரும், எது வேணாலும் அடிச்சு கொண்டுறோம். இப்போ வயசு புள்ள வரையவோ, நாங்கள் ரெண்டு பேரும் பொண்ணு கூட்டிகிட்டு போனோம், நான் கூட போயிடுவேன், ஒய்ஃபுங்களை கூட்டிட முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமியார் வீடு பக்கத்தில் தான் இருக்கும். சரி, அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு 10 ரூபாய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி என் ஒய்ஃபு குடுகுடுன்னு ஓடிட்டான். அங்கே போய் சொன்னது பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து கூட்டமாக வந்து டைவர்ஸ் கேட்குறாங்க, நீ ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்ட பாஸ்டர் பாஸ்டர்னு சொல்லி என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாடு கூட நீ வச்சிட்ருக்க, நீ ஏமாத்துக்காரன்னு சொல்லி எல்லோரும் ரோட்டில் நின்று மெயின் சேரிங் கிளாஸ் உங்களுக்கு தெரியும், சேரிங் கிளாஸ் அந்த ரோட்டில் நின்று ஒரு 20 பேர் சேர்ந்து என்னை அடிக்கிறதுக்கு வராங்க. என் ஒய்ஃபு கத்துறா, எங்களை விட்டுருங்க, ஏன் எங்கள் வீட்டுக்கார இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி என் ஒய்ஃப் எனக்கு சாப்பாடு போனது பெரிய தப்பாயிடுச்சு. 10 ரூபாய் பஸ்ஸு கேட்க போனது. அப்போ அங்கேருந்து நாங்கள் பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டோம். ஒரு என் பஸ்ஸு வந்துட்டுருக்கு, என் ஒய்ஃப் கேட்குற என்னங்க பண்ணுறது, நம்ம வீட்டுக்கு போயிடலாம், இங்கெல்லாம் நிற்க வேண்டாம், வாங்கன்னு என்னை கூட்டிட்டு என்னங்க பண்ணுறது, பஸ்ஸில் நம்ம பஸ்ஸு காசு இல்லை, நம்ம நடந்தே போகலாம் வாங்கன்னு கூப்பிட்றேன். அப்போ என்கிட்ட திரும்ப வந்து கேட்குறேன், என்னங்க பஸ் உங்ககிட்ட ஆண்டர் என்னங்க சொல்கிறாரு இப்போன்னா, ஏய் இல்லைப்பா இந்த பஸ்ஸில் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பஸ்ஸில் ஏறிடுறாங்க. ஏறிட்டோம். கண்ட்ரைட் வந்துட்டுருக்காரு, என் மனைவிக்கு வந்து கை கால்லாம் நடுங்குது, கிட்ட டிக்கெட் டிக்கெட்டுக்கு. அப்போ யாருனே தெரியாத ஒருத்தன் அந்த எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் எழுந்திரிச்சு டிக்கெட் வாங்கணும். என் மனைவி அங்கேருந்து கத்தி 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 அழுகிறவங்க கூட கர்த்தர் இருக்கார். முதல்ல இருப்பது எங்கள் ஊழியத்தில் நடந்தது. ரெண்டு பேரும் கத்தி 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 வீட்டுக்கு போகிறோம். அவர் யார், அவர் யாருன்னு எங்களுக்கு இதுவரையும் தெரியாது, என் மனைவிக்கும் தெரியாது. அவங்க இன்றைக்கி வரல இருந்தாலும் அவங்க சொல்லியிருப்பாங்க நிறையா. அப்போது என் ஒய்ஃப் மனைவி சொல்லிட்டா, இல்லைங்க தெரியாத ஒரு நபர் உங்களுக்காக டிக்கெட் எடுக்கிறாரா? அந்த அவமானத்தில் நாங்கள் உள்ளே ஏறிட்டோம். நாங்கள் வண்டி பிடிச்சிட்ருக்கோம். அப்போது யாருன்னே தெரியாத ஒருத்தர் எங்களுக்கு 2 டிக்கெட் கொடுங்க பிரதர் எங்களுக்குன்னு வாங்கிட்டு அவர் எங்களை பார்த்து சிரித்து ப்ரைஸில் நாங்களும் ப்ரைஸ்லான்னு உட்காந்து ப்ரைஸ் போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போன பிறகு ஒரு ஊழியத்தங்கிருந்து ஆரம்பிக்க சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு 10க்கு 10 ஒரு ரூம் எடுத்துட்டோம். சரி, 10க்கு 10 ரூம் எடுத்து அதுக்கு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் அட்வான்ஸ் கட்டணும். அப்போது 3,000 ரூபாய் ரெண்ட் கட்டணும். அப்போ எங்கள் ஃபாஸ்ட்டு கிட்ட நான் வந்து கேட்குறேன், திரும்ப ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வாங்க தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வரும்போது எங்கள் பாஸ்ட்டு ஜெர்மனி என்ன சொல்லிட்டாங்க, விசுவாசத்தில் உங்களை ஆண்டவர் அங்கே ஊழியம் செய்ய சொல்கிறாருன்னு எங்களை அனுப்பிச்சிட்டாங்க. நானும் என் மனைவியும் ரோட்டில் நின்று அழுகிறோம். ஒரு சைடில் பஸ்ஸு காசு இல்லை, ஒரு சைடில் அங்கே சர்ச்சு நடத்தணும், ஒரு சைடு 30,000 ரூபாய் கடன், எல்லாம் ஒரு சைடில் என்னுடைய மாமியார் வீட்லேயும் என்னை பயங்கர டார்ச்சர் பண்ணுறாங்க எல்லா வகையிலும். ஆனால் எத்தனை நெருக்கத்தின் மத்தியும் என்னுடைய ஆசை என்னென்னா கர்த்தருக்காக ஊழிய செய்யணும், அவருக்கு நிற்கணும், இவ்வளோ வைராக்கியம். ரோட்டில் நின்று என் மனைவி வந்து அவள் சாப்பிடாமல் இருக்க மாட்டேன், நான் என்ன சொன்னீங்கன்னா நான் பாசிட்டிங்காக இருந்துருவேன். அவள் வந்து சாப்பாடு வேணும்னு கேட்குறான். அந்த நேரத்தில் நாங்கள் போய் சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்டயும் காசு இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலை, சரியான அவமானமான சூழ்நிலை. சென்னையிலேருந்து ஒரு அம்மா, அந்த சர்ச்சில் வேலை செய்கிற ஒரு அம்மா, அந்த அம்மா என் பக்கத்தில் நின்றுருக்காங்க. நாங்களும் 3 நாள் வெயிட் பண்ணுறோம், எங்கள் பாஸ்டர் பார்த்து அந்த காசு ஏதாச்சும் கொடுத்த பார்க்க முடியல. அப்போ அந்த அம்மா அங்கே நின்றுருக்கும்போது அந்த அம்மா வந்து, அம்மா உங்களுடைய மருமகனுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்ட்டு என்கிட்ட கர்த்தர் ஒரு விஷயத்த சொன்னார். அப்போ அந்த அம்மாவுக்கு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ஓன்ட்டு அழுது, தம்பி
நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ப்ரேயருக்கு வரீங்களான்னு கூப்பிட்டாங்க. அந்த சர்ச்சில் வேலை செய்கிற அம்மா, சரி நாங்கள் போனோம். அவங்க மருமகனுக்கு கர்த்தர் என்ன வெளிப்படுத்தினாரு, வேலை இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே பெரிய சண்டை, அதனால் அந்த மகன் வந்து செத்து போகலான் இருக்கான். இது கர்த்தர் சொன்னது நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். அவங்க ஓன்னு அழுகிறாங்க, அழுதுட்டு என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சு அவங்க வீட்டில் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு 500 காணிக்க கொடுக்குறாங்க சென்னையில். அந்த 500 எடுத்துட்டு நானும் என் மனைவியும் சீக்கிரம் சீக்கிரமாக பஸ்ஸு ட்ரெயினுக்கு போகிறோம். ட்ரெயினில் போயிட்டு சரிங்க, இப்போ நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு காலகட்டம் வந்துருக்குது, லைக் உங்ககிட்ட 10 காசு கூட இல்லை கையில், ஒரு பக்கம் கடன் தொல்லை, ஒரு பக்கம் உங்களுடைய துணைவியாரின் வீட்டு சைட்லேருந்து ஒரு நெருக்கம். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் போயிட்டுருக்கு வாழ்க்கை. இப்போ இந்த அம்மா கொடுத்த அந்த 500 வச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்ற சொல்லுது ஒரு சிறிய இடைவேளைக்கு ஒரு நம்ம இப்போ பார்க்கலாம். நேயர்களே, சுவாரஸ்யமாக போய்கொண்டிருக்கிற ஒருவருடைய வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி ஆண்டவருக்குள்ளாக மாற்றப்பட்டது, ஆண்டவருக்காக எப்படியெல்லாம் ஊழியம் செய்கிறார் அப்படின்றத பற்றி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம பார்ப்போம். எல்லாம் கூடும் இடைவேளைக்கு பிறகு.